இன்றைய மருத்துவ பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உற்பத்தி பண்ணக்கூடிய உணவு முறைகளை பற்றி பார்ப்போம். அந்த காலத்திலேயே அரசர்கள் மட்டும் யூஸ் பண்ணது தான், மற்றவர்கள்லாம் யூஸ் பண்ணாக்கா சிறை சேதம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த ரைஸ் வந்து பதப்படுத்தி பாதுகாக்கப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டு சாப்பிட்ட உணவு. காலையில் வெறும் வயிற்றில் எப்பேற்பட்ட மனிதராக இருக்கட்டும், சிறு வயதுலேருந்து பெரியவங்களானாலும் சரி, சாப்பிட்டாங்கனாக்கா ஒரே வாரத்தில் மிகப்பெரிய ஆக்சிஜன் லெவல் வந்து உடம்புல ஏறும், அதேமாதிரி இம்யூனிட்டி லெவலும் ஏறும், ரொம்ப ஸ்ட்ராங். வணக்கம். இன்றைய மருத்துவ பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உற்பத்தி பண்ணக்கூடிய உணவு முறைகளை பற்றி பார்ப்போம். நிறையா இருக்குது, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஒரு பிரசித்திப்பட்ட ஒரு உணவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம உடலை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், பலதரப்பட்ட கிருமிகள் நோய் தொற்றுகள் இப்படி பழசாக வருதுகிட்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, நம்ம கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியோடு தான் இருக்க வேண்டும். அப்போது உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறதுக்கான ஒரு உணவு முறைகள் தான் நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? கருப்பு கவுனி அரிசி உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், இம்யூனிட்டியும் உடனே கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி என்னென்னு கேட்டிங்கன்னா கருப்பு கவுனி. அந்த காலத்திலேயே அரசர்கள் மட்டும் யூஸ் பண்ணது தான், மற்றவர்கள்லாம் யூஸ் பண்ணாக்கா சிறை சேதம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த ரைஸ் வந்து பதப்படுத்தி பாதுகாக்கப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டு சாப்பிட்ட உணவு. இன்றைக்கி எல்லாருக்கும் கிடைக்குதுன்னா நமக்கு அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்றணும். எப்படி அந்த அரிசியை வந்து பார்த்திங்கனாக்கா, நோய் அதாவது ரவா மாதிரி உடச்சி வச்சுக்கணும், மிக்சியில் ரொம்ப பவுடர் ஆக்கிடாமல் ரவா சைஸ்க்கு உடச்சி வச்சுக்கிட்டு, ஏன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். காலையிலே நம்ம என்ன பண்ணிடணும், கொஞ்ச நேரம் ஒரு 1 hour ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி கஞ்சி எப்படி செய்கிறோமோ, நம்ம எப்படி இது பருப்பு போட்டு வெங்காயம்லாம் போட்டு பண்ணுறாங்க இல்லையா, அந்தமாரி அரிசி கஞ்சி எப்படி செய்கிறோமோ அதேமாரி தான் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. காலையில் வெறும் வயிற்றில் எப்பேற்பட்ட மனிதராக இருக்கட்டும், சிறு வயதுலேருந்து பெரியவங்களானாலும் சரி, சாப்பிட்டாங்கனாக்கா ஒரே வாரத்தில் மிகப்பெரிய ஆக்சிஜன் லெவல் வந்து உடம்புல ஏறும், அதேமாரி இம்யூனிட்டி லெவலும் ஏறும், ரொம்ப ஸ்ட்ராங். சர்க்கரை வியாதி உள்ளவங்க, அதுமாரி பிபி இருக்கவங்க, அந்த கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவங்க தான் உடல் உறுப்புகள் அனைத்தையுமே பலப்படுத்தும். அப்போது நல்ல சவுண்டு மைண்டு, அதுக்கப்புறம் சவுண்டு பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இருந்தால் ஒருத்தவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க இல்லையா, அது கருப்பு கவனி ஐஸில் உண்டு. அதனால் கருப்பு கவுனி காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த கஞ்சி குடிக்கலாம். அடுத்தது மட்டை அரிசி கஞ்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டை அரிசி மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஒரு இம்யூனிட்டி எதுவுமே கிடையாது. கருப்பு கவுனி அதே மாதிரி தான். மட்டை அரிசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடம்பை மட்டையாக்கும், அதாவது மட்டைன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அந்த ஸ்ட்ராங்கிற வார்த்தைக்கு நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசி. இன்றைக்கி கேரளாலெலாம் பார்த்திங்கன்னா சாரி அந்த மட்டை அரிசி, இந்த மட்டை அரிசியை வந்து இதேமாரி தான், எப்படி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிக்கிறோமோ அதேமாரி உணவாக சாப்பிட்றதும் சாப்பிட்லாம். அதேமாரி கஞ்சா குடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உடல் இம்யூனிட்டி கிடைக்கும், பலம் கிடைக்கும். அதேமாரி தான் கருப்பு கவுனி எப்படியோ அதேமாரி தான், வாரத்தில் 2 நாள் கருப்பு கவுனி, 2 நாள் மட்டரிசி கஞ்சி இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோயே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சக்தியை கொடுக்கறது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது, பலத்தை கொடுக்கக்கூடியது, மனதைரியத்தை கொடுக்கக்கூடியது, நமக்கு போன்லெலாம் வலிமை இல்லாமல் தான் இன்றைக்கி நிறைய கிராக்கஸ் போன் கிராவிட்டி இந்த மாதிரிலாம் வருது. ஸோ அதுக்கெல்லாம் மட்டரிசி ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா வெங்காயம், சிறு வெங்காயம், சின்ன வெங்காயம், அதை நம்ம என்ன பண்ணுறோம், குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் சுத்தமான நெய்யில் வறுத்து சாப்பிடணும், அவ்வளோதான். இது பல மடங்கு இம்யூனிட்டி சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயம், ஆண்மை பலத்தை கொடுக்கக்கூடியது, விந்து சக்தியை ஏற்படுத்தக்கூடியது, செக்ஷுவல் டிஃபிஷியன்சி எதுவாக இருந்தாலும் உயிரணுக்களை வளப்படுத்தக்கூடியது, மொபிலிட்டி பலப்படுத்தக்கூடியது, நீந்தும் தன்மையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பலப்படுத்தும். நீந்தும் தன்மை, ஸ்விம்மிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பீடு. இந்த ஸ்பீடில் பார்த்திங்கன்னா எக்ஸ்வை குரோம்ஸோடு அழகாக சேர்றது கருமுட்டையோடு. எப்பேற்பட்ட பேராற்றல் நம்ம சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது, சும்மா சாப்பிட்டாலே நல்லது தான். அதை வந்து கட் பண்ணி நெய்யில் சுத்தமான நெய்யில் வறுத்து காலையில் பக்கோடா மாதிரி வச்சு சாப்பிடுங்க, ஈவினிங் டிஃபனாக சாப்பிட்லாம். நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும், உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், இரத்த சுத்தியையும் கொடுக்கும், உடலில் தெளிவை கொடுக்கும், அதே மாதிரி பொலிவையும் கொடுக்கும். இந்த பொலிவுங்கிறது தான் முக்கியமான விஷயம். சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி, நோய் எதிர்ப்பு, உடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றும் சக்தி கூடியது, உள்ளுக்குள்ளே வெளியில் எல்லா புண்ணையும் ஆற்றக்கூடிய சக்தி இது உண்டு. அப்போ வறுத்து நல்லா நெய்யை கொஞ்சம் போட்டுட்டு மெல்லமாக சின்ன வெங்காயத்தை போட்டு அப்படியே ரொம்ப நெய் போடாமல் அழகாக பொன் வறுவலாக வறுத்துட்டு பக்கோடா மாரி அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே பொன் வறுவலாக அழகாக இருக்கும். அப்படி எடுத்து பார்த்திங்கன்னா புறன்னு இருக்கணும், அப்படியே எடுத்து ஸ்பூனில் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட மெமரி, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், இன்றைக்கி விளையாடுறாங்க, இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா இப்படி இறங்குறதுக்குள்ளே டப்புனிக்கில் விழுந்துறாங்க, ஓடும்போது உழுவுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சக்தி இல்லாதது, சக்தி இல்லாதது.
இந்த வெங்காயத்துக்கு உண்டு. ரொம்ப ரொம்ப பேராற்றல் கொண்ட இதுதான் இந்த இது. அப்புறம் காலையில் இன்னொரு உணவு என்னென்னு கேட்டிங்கன்னா தேங்காய்பால். காலையில் எழுந்திரிச்ச உடனே சிறு குழந்தைகள் ஆனிச்சுன்னா கால் டம்ளர் தேங்காய்ப்பால் பச்சையாக, தேங்காய் திருவி பால் எடுத்து கால் டம்ளர், பெரியவங்களாக இருந்தால் அரை டம்ளர் சாப்பிட்டு. வெறும் வயத்தில் காலையில் நம்ம இந்த பால் தேங்காய்ப்பால் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள், இம்யூனிட்டி, உடம்பு ஆல்கலைனாக மாறும், அசிடிட்டியிலிருந்து தெளிவு இருக்கும், புத்துணர்வு பெறும். ஸோ இது எல்லாமே இந்த உணவுகள் எல்லாருமே பார்த்திங்கனாக்கா சீக்கிரம் உடனே ரொம்ப சீக்கிரத்தில் இம்யூனிட்டி பவரை கொடுக்கறது, பலத்தை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் இந்த காலத்துக்கு தேவையான, அதுவும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அனைவரும். இதெல்லாம் எப்பப்போ எடுக்கலாம், நம்ம ஒரு வாரத்தில் நம்மளாக பிரிச்சுக்க வேண்டியதாக, இதுக்கெலாம் கணக்கே இல்லை, உணவுக்கு பங்கம் இல்லை, அதனால் நேரமும் இல்லை. அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்போ வசதியோ அதேமாதிரி இது இந்த உணவுகளை பிரித்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தோடு இப்படி தொற்று காலங்களிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக எந்த விதமான பயமும் இல்லாமல் வாழலாம். செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.